Peppers Entertainment Television. Turn on the heat. Gana Pettai. இந்த வாரம் நம்ம பெப்பர்ஸ் டிவி கானா பாட நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற கானா பாடகர் எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு சூப்பரான கானா பாடகர் தான். என்ன சூப்பர்னு பார்க்குறீங்கன்னா, திரைப்படத்தில் பாடல் எழுதி கானா ரசிகர்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கானா பாடகர் தான். அவர் தான் நம்ம கானா பிரபா. வணக்கம் பிரபா. பெப்பர்ஸ் டிவி கானா பாட நிகழ்ச்சியில் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அதான் எத்தனையோ பாடகர் நம்ம பெப்பர்ஸ் டிவி கானா பாட்டில் பாடியிருக்காங்க. அதில் முக்காவாசி பாட்டு நீ தான் எழுதி கொடுத்துருக்க. பக்கத்துல இருந்து அவங்க எல்லாரையும் தூக்கி விட்டுருக்க. இந்த சமயத்தில் பெப்பர்ஸ் டிவி கானா பாட்டை சார்பாக உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் பாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி தான் கேளுண்ணா. பாட்டு எது உனக்கு எப்போ இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு? நான் பிளஸ் டூ படிக்கும் போதே இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுண்ணா. கானாவில் தான் எதுனான்ட்டு? ஆமாண்ணா. மஜாவா ஃபர்ஸ்ட் பாட்டு என்ன பாட்டு? ஒரு ஜாலியாக பாருண்ணா, லவ் பண்ணுங்க, பட் அதுக்கோசம் ஃப்ரெண்ட்ஸையும் விட்டுறாதீங்க. ஓகே. லவ்வும் முக்கியம், ஃப்ரெண்டும் முக்கியம், ரொம்ப லவ் நம்பாதீங்க. அது சூப்பர். பக்காவா பெருல விடும், கண்ணுல வெரல விடும், காலையில லவ் சொல்லிட்டு சாயங்கால யாருன்னு கேட்டுடும். அது கிட்ட உசாரு மாமா, ஜோப்டாவா உன்ன ஆக்கும், சிக்கத்துல மாட்டி வைக்கும், சோறு ஊட்டின கையில வசத்தை உனக்கு ஊட்டிடும். இப்படி பண்றீங்க ஏமா, ஐயோ சும்மா சும்மா இப்படி பண்றீங்க ஏமா. ஏய் பக்காவா பெருல விடும், கண்ணுல வெரல விடும், காலையில லவ் சொல்லிட்டு சாயங்கால யாருன்னு கேட்டுடும். அது கிட்ட உசாரு மாமா, ஜோப்டாவா உன்ன ஆக்கும், சிக்கத்துல மாட்டி வைக்கும், சோறு ஊட்டின கையில வசத்தை உனக்கு ஊட்டிடும். இப்படி பண்றீங்க ஏமா, ஐயோ சும்மா சும்மா இப்படி பண்றீங்க ஏமா. வரும் தைரியம், நண்பனை நம்பி வாடா, கொடுப்பான் உனக்கு உயிரையும். பக்காவா பெருல விடும், உக்காந்தா வெரல விடும், காலையில லவ் சொல்லிட்டு சாயங்கள யாருன்னு கேட்டுடும். அது கிட்ட உசாரு மாமா, அது கிட்ட உசாரு மாமா. சாப்பில்லாத சிமிலி போல, மூடில்லாத கோட்டர் போல, என் ஹார்ட்ட தனித்தனியா பிரிச்சு போட்ட. அடி உன்ன தனிக்கு ஃபாலோ பண்ணிடும், அவள் ஃபீல் பண்ணி கண்ண மூடி நாய போல ஏண்டி விட்ட. அடி உன்ன தனிக்கு ஃபாலோ பண்ணிடும், அவள் ஃபீல் பண்ணி கண்ண மூடி நாய போல ஏண்டி விட்ட. இதோட இது பெஸ்ட்னு கைட்டி கைட்டி உடுவியா, யாரத்தான் கல்யாணம் பண்ணினு வாழுவ நீ கடைசியா. இதோட இது பெஸ்ட்னு கைட்டி கைட்டி உடுவியா, யாரத்தான் கல்யாணம் பண்ணினு வாழுவ நீ கடைசியா. பக்காவா பெருல விடும், கண்ணுல வெரல விடும், காலையில லவ் சொல்லிட்டு சாயங்கள யாருன்னு கேட்டுடும். அது கிட்ட உசாரு மாமா, அது கிட்ட உசாரு மாமா. நான் பின்ன நம்பிக்கையோட எங்க வாழ்க்கை போயிடும், நாங்க இல்லைன்னா உங்க நிலைமை என்ன ஆயிடும். நம்பிக்கையோட எங்க வாழ்க்கை போயிடும், நாங்க இல்லைன்னா உங்க நிலைமை என்ன ஆயிடும். டார்ச்சல் பண்ணுவாடா, மெர்ச்சல் காட்டுவாடா, ஆக்சுவலா உங்களாண்டா அந்த மாதிரி தான் பேசுன. லாஸ்ட்ல சொல்லுவாடா மைமா, லாஸ்ட்ல சொல்லுவாடா. பிரபா, ஃபர்ஸ்ட் பாட்டே பட்டைய கலப்பு தான் உனக்குன்னு எதுவும் போது வந்து ஸ்பெஷலாக எழுதுடியா? அப்படியா? எல்லாருக்கும் அவனை தானே எழுதுவேன். என் பேனை வைக்கும் போது என்ன யோசனை வருதோ அது எல்லாரும் குத்துருவாங்க. அப்படியே எழுதுன்ட்டு. அது சந்தோஷமான விஷயம். இன்னொரு கேள்வி, அடுத்த கேள்வி என்னன்னா, திரைப்படத்தில் வந்து மிகப்பெரியான ஒரு ஹிட்டான பாட்டு ஒன்று, எப்படி வாய்ப்பு? அது நான் சென்னை கானல் நிறைய பாட்டு பாடியிருக்கேன். அது இல்லாமல் நம்ம பெப்பர் டிவியில் என் பாட்டு எல்லாரும் பாடியிருக்காங்க. யாரு பிரபா, யாரு பிரபான்னு எல்லாரும் தேடினாங்க. சினிமா சினிப்பில் தேடுறாங்க. அப்படி தேடும் போது தான் எனக்கு கெத்து படத்தில் வாய்ப்பு வந்தது. முட்டை பூஜி சாங் நானும் வினோத்தை எழுதணும். அது மட்டும் இல்லாமல் ஹலோ நான் பே பேசுகிற படத்தில் சுந்தசி சார் கூப்பிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. நானும் விஜய் சிபி சாரும் ஒரு பாட்டு ஒன்று பாடினோம்.
நான் தான் எழுதின அந்த பாட்டை. அதுக்கப்புறம் நான் சிங்கிளாக ஒரு பாட்டு ஒன்று பாடினேன், அதுவும் செம்ம ஹிட்டாக இருக்குது, குழந்தைங்களாம் ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. இப்போ அந்த குழந்தைங்களுக்கு பிடிச்ச பாட்டை நம்ம பர்பஸ் டிவி கானா பாட்டை நேர்களுக்கும் பிடிக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக பாடிதான் எல்லாத்தையும் கலந்த மாதிரி அப்படியே பாடுறேன். ஆ சூப்பர் மஜ்ஜா மல்ச்சா செம்மையா சூப்பரா தச்சினு நற்கு கெட்டா கல்லா சல்லா கில்டா சோவா ஐயோ ஐயோ அவுளா ஐயோ ஐயோ இவுளா ஆஹா ஓஹோ ஏ படமல உல்சே துடிக்குது பல்சே பல்கா தேடு ஏ அசாலு ஸ்நாச்சிங் பண்ணும் போது கமாயில கண்ணு விடு பரபத்து கில்ட்டா செயின அச்சின்னு சிக்கம் வந்தா ஓடு பிச்சின்னு ஏ ஜர்க்கு குத்தா திம்பிடனா மாட்டேனா பம்பிடனா டேய் கோப்டா பரடா நீதானே மச்சா மல்சா செம்மையா சூப்பரா அச்சின்னு கண்ணு வலிக்கும் அவ ஓகேவனா சண்டை போட்டு வாய் வலிக்கும் அடி எப்பத்தான் நீ வர போற வாட்ஸ்அப் இல்ல நீ வரலன்னு காயில இருந்து நான் சாப்பிடல அடி என்ன விட்டு போனாக்கா நெஞ்சு வடிக்கும் ஒண்டியா நீ போனாக்கா பேய் பிடிக்கும் விட்டு போயிச்சு. பட் ஆனா திட்டிலா பாட மாட்டேன் அந்த பொண்ணு. நான் அந்த பொண்ணுக்காக நிறைய ஒரு பாட்டை எழுதியிருக்கேன், அந்த பாட்டை நான் பாட போறேன். என் கண்ண தோடைக்கு நீ மன்னவாரி கொத்த நியாயமா சொல்லடி சரண்யா நியாயமா சொல்லடி நான் தப்பு பண்ணிருந்தா உன் கையால நீ என்னத்தான் கொல்லடி உயிரே என்ன நீ கொல்லடி ஒரு தண்ணில விழுந்த பெப்பரானனே என் கண்ணாடி நெஞ்சில கல்லுதான் விழுந்தது காலில் மிதிச்சு போன இதயம் காயமாச்சிடி காதல் காண போச்சிடி என் கண்ணத்தோடிக்கு நீ மன்னவாரி குத்த நியாயமா சொல்லடி சரண்யா நியாயமா சொல்லடி எனக்கு அந்த பொண்ணு எனக்கு போன் பண்ணும் ஹலோ சொல்லும் அப்பதான் நான் வந்து சாப்பிடுவேன் உன் குரல கேட்க நூறு தாட்டி போனு பண்ணுவ ஹலோ சொன்னத்தா அப்புறமேட்டு சோறு துண்ணுவ போதும் செல்லம் தூங்கலான்னு குட் நைட் சொல்லுவ உன்ன கனவுல வந்து பார்க்கதான் கண்ணை மூடுவ நான் பத்தாவது மேல தாண்டல படிக்க கூட தோணல நான் பத்தாவது தாண்டல படிக்க கூட தோணல ஏதோ மாறி இருக்கண்டி நீ ஒரு நாள் பேசலன்னா என்ன ஆண்ட ஒரு நாள் பேசலன்னா கண்ணத்தோடிக்கு நீ
மன்ன மாறி குத்த நியாயமா சொல்லுடி சரண்யா நியாயமா சொல்லுடி நான் தப்பு பண்ணிருந்தா உன் கையால நீ என்னத்தான் கொல்லுடி உயிரே என்ன நீ கொல்லுடி பொண்ணுக்குண்டி மருமகன் இருக்க மாட்டேன் தொந்தருவா நீ விலகி போற எந்தொழுவா ஜாதி மதம் பெத்தவங்க பேச்ச தூக்கி போடுடி பிரபா மனச பாருடி என் கண்ணத்தோடைக்க நீ மன்னவாரி குத்த நியாயமா சொல்லுடி சரண்ய நியாயமா சொல்லுடி நான் தப்பு பண்ணிருந்தா உன் கையால நீ என்னத்தான் கொல்லுடி உயிரே என்ன நீ கொல்லுடி எனக்கு சத்தியமா பொய் சொல்ல தெரியாது என் பாட்ட நீயோ கேட்கும் போது என் உயிர் இருக்காது உன்னை திட்டி பாட மாட்டேன் நான் விட்டு போக மாட்டேன் திட்டி பாட மாட்டேன் நான் விட்டு போக மாட்டேன் அடி எண்ணி காய்ச்சி ஒரு நாள் என் லவ் புரியண்டி கல்லறையில் காலு பதியண்டி என் கண்ணத்தோடிக்க நீ மன்னவாரி குத்த நியாயமா சொல்லுடி சரண்ய நியாயமா சொல்லுடி நான் தப்பு பண்ணிருந்தா உன் கையாலையே நீ என்னத்தான் கொல்லுடி உயிரை என்ன நீ கொல்லுடி ஒரு தண்ணில விழுந்த பெப்பரானே என் கண்ணாடி நெஞ்சில கல்லுதான் விழுந்தது நீ காலில் மிதிச்சு போன இதயம் காயமாச்சிடி காதல் காணா போச்சிடி நியாயமே இல்லை நீ பண்ணுது சரண்யா இது சிரிச்சிட்டுலாம் சொல்ல ரியல் ஃபீலை வந்து பிரபா ஏன்னா ஒரு பாடலாசிரியர் இருந்து ஒரு கானா பாட இன்ட்ரெஸ்ட்டு உங்களுக்காக வந்து ட்ரிங்க் பண்ணுறதுல குடிக்கிறதுல இன்ன வரைக்கும் சாத்தியமாக இருக்காரு அதனால் இந்த ப்ரோக்ராம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரபாக்கு கால் பண்ணி தயவுசெய்து பேசி விஷ் பண்ணுங்கள் வாழ்த்துங்க ரொம்ப தேங்க்ஸ் பிரபா சுவாகத்துல பாடு முழுகச்ச மாதிரி ஆகி போயிடுச்சு பாட்டு ஒரு ஜாலியான பாட்டு ஒண்ணு விபூதி புசினு தாய்த்து கட்டின்னு சுத்துறோம் பேய பார்த்தால பலபான்னு கத்துறோம் பயந்தவன பார்த்த பேய்க்கு எனர்ஜிங்க ஆனா பேய பார்த்த பிரபாக்கு ரொம்ப அலர்ஜிங்க விபூதி புசினு தாய்த்து கட்டின்னு சுத்துறோம் பேய பார்த்தால பலபான்னு கத்துறோம் கத்துறோம் கருப்பு வெளியில சேர்ந்த மாதிரி பேயங்கெல்லாம் இருக்கும் நைட்டு 12 மணிக்கு எங்க வீட்டுல கரண்ட் இல்ல பேய் தலையை விரிச்சு உக்காந்துக்கு இது இருட்டுல தாய்த்து கட்டி சுத்துறோம்
தாயத்தை கட்டின சுத்துறோம், நம்ம பேய பார்த்தா லபலபான்னு கத்துறோம். அடுத்த பாட்டு, இப்போ கானா பாடகர்லாம் அதிகமாக வெளியே தேடுறாங்கன்னா அது காரணம் பெப்பர் டிவி தான். ஓகே. அப்புறம் நான் எழுதி பாட்டு எழுதினதான் பிரயோஜனம், பெப்பர் டிவி கோசம் எழுதலாம், அதுக்காக பெப்பர் டிவி கோசம் பாட்டு. பெப்பர் டிவி வாட்ச் வேணுமா இல்ல லெக் பீஸ் பிரியாணி வேணுமா, சிம்பிள் போட்ட ஷீல்டு வேணுமா, சிம்பிள் போட்ட ஷீல்டு வேணுமா இல்ல நான் போட்டுனுக்குற கோல்டு வேணுமா, பெப்பர் டிவி வாட்ச் வேணுமா இல்ல லெக் பீஸ் பிரியாணி வேணுமா. பத்து பைசா கூட நீங்க எனக்கு கொடுக்க தேவையில்ல, திறமை இருந்தா வந்து பாடு எங்க பெப்பர் டிவில. பத்து பைசா கூட நீங்க எனக்கு கொடுக்க தேவையில்ல, திறமை இருந்தா வந்து பாடு எங்க பெப்பர் டிவில. போட்டி நாங்க போட்டுக்குறோம் எங்களுக்குள்ள மட்டும்தான், போட்டி நாங்க போட்டுக்குவோம் எங்களுக்குள்ள மட்டும்தான், வெளியாளுங்க பேசுனாக்கா கொடுக்க மாட்டோம் விட்டுதான். பெப்பர் டிவி வாட்ச் வேணுமா இல்ல லெக் பீஸ் பிரியாணி வேணுமா. சென்னையில உள்ள பூந்து எல்லாருமே கலக்குறோம், சென்னையில உள்ள பூந்து எல்லாருமே கலக்குறோம், ஊரு ஊரா பாடிக்கின்னு கனவு நாங்க வளர்க்குறோம். பெப்பர் டிவி வாட்ச் வேணுமா இல்ல லெக் பீஸ் பிரியாணி வேணுமா, சிம்பல் வச்சா சீல்டு வேணுமா, சிம்பல் வச்சா சீல்டு வேணுமா, சிம்பல் வச்சா சீல்டு வேணுமா இல்ல செட்டு கடை கோல்டு வேணுமா, பெப்பர் டிவி வாட்ச் வேணுமா இல்ல லெக் பீஸ் பிரியாணி வேணுமா. அடுத்த பாட்டு, அடுத்த பாட்டு ஒரு ஜாலியா, எல்லாம் நிறைய யூத்தா இருக்காங்க அவங்களுக்காக ஜாலியா பாடலாம் அப்படின்ட்டு. ஒரு சூசுற மருந்த காத்தடியா அடிக்கிற கரணம், நான் பாபா மந்திரம் போட்ட மாதிரி ஃபிகர் மடியில வரணும், நான் பாபா மந்திரம் போட்ட மாதிரி ஃபிகர் மடியில வரணும். ஒரு சூசுற மருந்த காத்தடியா அடிக்கிற கரணம், நான் பாபா மந்திரம் போட்ட மாதிரி ஃபிகர் மடியில வரணும். மூச்சு வாங்குது அது ஏன்னே தெரியலங்க, ஐயோ ஒண்ணுமே புரியலங்க. ஒரு சுத்துறோம் இருந்த காத்தாடியா அடிக்கிற கரணம், நான் பாபா மந்திரம் போட்ட மாதிரி பிகர் மடியில வரணும், நான் பாபா மந்திரம் போட்ட மாதிரி பிகர் மடியில வரணும். அவளை மச்சான் போவ விடு, கையும் காலுமா மாட்டுச்சுனா அதிகாரத்தை கையில எடு, எனக்கு எதுவும் வேணாண்டி என் ஃபேன்ஸே போதுண்டி. அடிக்கிற கர்ணா, நான் பாபா மந்திரம் போட்ட மாதிரி பிகர் மடியில வரணும், நான் பாபா மந்திரம் போட்ட மாதிரி மடியில வரணும். உனக்கு அங்கோ அடிக்கண்டி மேல கீழே ஆளை பார்த்து எடைய நீயும் போடாத, கொஞ்சம் விட்டா லாரன்ஸ் மாதிரி தலையில ஏறி ஆடாத. நான் கானா சிங்கரு என் கூட வந்துரு, ஒரு சூசுரம் இருந்த காத்தடியா அடிக்கிற கர்ணா, நான் பாபா மந்திரம் போட்ட மாதிரி பிகர் மடியில வரணும், நான் பாபா மந்திரம் போட்ட மாதிரி பிகர் மடியில வரணும்.
வச்சு வாங்குது அது என்னே தெரியலங்க ஐயோ ஒண்ணுமே புரியலங்க அது என்னே தெரியலங்க ஐயோ ஒண்ணுமே புரியலங்க பிரபா சூசரா அந்த காத்தாடி பாபா மந்திரம் புது புதுசான வார்த்தைகள் எல்லாமே கேட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்குது என்ன பாட்டு அத்த பாட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பசங்க வயசு பசங்க எல்லாம் பெயிண்ட் அடிக்கிறாங்கண்ணா பெயிண்ட் ஆமாம் பெயிண்டிங்லாம் நிறைய வேலைக்கு போகிறாங்க அவங்களால சூழ்நிலை என்னவோ தெரியல வேலைக்கு போகிறாங்க ஆனால் அந்த பெயிண்ட் அடிக்கிற பையனுக்கும் எல்லாரும் மனசுன்றது ஒன்று தான் அவனுக்கும் ஒரு லவ் வரும் அவன் என்ன அவன் அந்த பெயிண்ட்டை வச்சு தான் காதலி எப்படி வர்ணிக்கிறான் அப்படின்ட்டு ஒரு சின்ன பாட்டுனா என்ன மேலும் கீழும் பார்க்குறா வார்னிஷு கண்ணால நெஞ்சு சாயம் அள்ளி பூசுறா நாலஞ்சு பிரசால ஒயிட்டா இருப்பா லைட்டா சிரிப்பா மனச கேட்டா முறைப்பா என்ன மேலும் கீழும் பாக்குறா வருஷு கண்ணால நெஞ்சு சாயம் அள்ளி பூசுறா முடிஞ்சு பிரசால அவளோட வீடு தாற்றுபுல் கேணில ஜன்னலோரம் பார்த்தேண்டா நாயேனில அவளோட வீடு தாற்றுபுல் கேணில ஜன்னலோரம் பார்த்தேண்டா நாயேனில வானவில்லி நேரத்தில் தான் கருப்பு இல்ல அந்த வண்ண நான் கண்ட கூந்தல சுண்ணாம்ப போல நான் கரைஞ்சேனே கண்ணால நீ பார்த்தா நான் சிரிப்பேனே தன தண்ணியா புலம்பி நான் தவிச்சேனே மேலும் கீழும் பார்க்கிறா வருஷு கண்ணால நெஞ்சு சாயம் அள்ளி பூசுறா நலிஞ்சு பிரசால இந்த வாரம் பாடல சேர் கானா பிரபா பாட்டு கேட்டு எல்லாருமே சூப்பரா என்ஜாய் பண்ணிருப்பீங்க அடுத்த வாரம் வேற ஒரு கானா பாடல பார்ப்போம் இது பெப்பர் ஸ்டீவின் கானா.